எத்திக்கும் தித்திக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் பழகுக என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன். யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் நம் மகாகவி பாரதியார். அவ்வளவு இனிமையான தமிழ் மொழி, எப்படி பேசலாம், எழுதலாம், படிக்கலாம் பார்த்துட்டு ஒரு பெயர் சொல்லுக்குள்ள வித்தியாசத்தை அந்த பொருளே வந்து வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை. இப்போ அந்த பெயர் சொல்ல அறிவிக்கும் குறியாக அதுல இறுதியில வருது இல்லையா, அந்த ஐ ஆல் கு, ஐ ஆல் கு இல்லது கண், இந்ததுதான் வேற்றுமை உருபு, இதுதான் வேற்றுமை உருவு எனப்படும். இது வந்துட்டு முதலாம் வேற்றுமை உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபு, மூன்றாம் வேற்றுமை உருபு, நான்காம் வேற்றுமை உருபு, ஐந்தாம் வேற்றுமை உருபு, ஆறாம் வேற்றுமை உருபு, ஏழாம் வேற்றுமை உருபு, எட்டாம் வேற்றுமை உருபு என எட்டு வகைப்படும். அதை ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். முதலாம் வேற்றுமை பார்க்க போறோம். முதலாம் வேற்றுமை அப்படின்னா என்னன்னா, கனிமொழி பாடினால், கனிமொழி பாடினால் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப இந்த கனிமொழி பாடினால் அப்படின்றது இது வந்து ஒரு பெயர் சொல் எழுவாயாக வந்துள்ளது. இதுதான் ஒரு பெயர் சொல் எழுவாயாக வருவது முதலாம் வேற்றுமை. இப்போ இது இது வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எப்படி பெரும்பாலும் வரும் அப்படின்னா, ஒரு வினை முற்றை கொண்டு வரும். இப்போ சிறுபான்மையான பெயர் சொற்களையும் வினா சொற்களையும் கொண்டு வரும். இப்போ பாரி வந்தான் அப்படின்னு இருக்குன்னா, பாரி வந்து ஒரு பாரி வந்தான் என்பது ஒரு வினை முற்று. இப்போ பாரி என்பவன் கடையெடு வள்ளல்களில் ஒருவன் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல் பயனிலையை கொண்டு வந்துள்ளது. அடுத்து இப்போ பாரி என்பவன் யார், இது வந்து வினாச்சொல். இப்போ மூணு இருக்கு இல்லையா, வினை முற்றும் இருக்கு, பெயர்ச்சொல்லும் இருக்கு, அது மாதிரி வினாச்சொல்லும் இருக்கு. இந்த மாதிரி இப்படி வருவது தான் முதலாம் வேற்றுமை. இதுக்கு வந்து தனியா உருபு கிடையாது. இப்ப ஆனவன், ஆனவர், ஆனது, என்பவன், என்பவை, இதெல்லாமே இப்படி வர்றதுதான் முதலாம் வேற்றுமை. இது பொதுவாக பொதுவாக கருத்தா பொருளை கொண்டு வரும். முதலாம் வேற்றுமை என்றால் என்ன அப்படின்னா, பெயர் சொல் எழுவாயாக வருவது முதலாம் வேற்றுமை. இதை நாம நல்ல நினைவில் கொண்டால் எளிமையாக பேசலாம், படிக்கலாம், எழுதலாம். ஆதி தாயே வாழ்க, தமிழே வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.